அங்க உள்ள போனவங்க யாருமே திரும்பி வர்றதில்லை. ஆனா இவர் மட்டும் ஒரு நாள் ராத்திரி ஒரு மணிக்கு ஞானம் உதயமாகி உடனே செவிரேறு குறிச்சு வெளியே வந்துட்டார். அதாவது அதில் அமர்ந்து சாப்பிடுவார். வட்டகரி சுத்தகரி எல்லாம் ஆண்டுக்கு ஒரு முறை. என்ன திருப்புகளோ பௌர்ணமி அன்று வலிமலையிலே ஒத்தக்கால் பூஜை நடத்தினாரே, அப்பொழுது நரம்புகள் இழுத்துக் கொண்டது. தேவையாது என்ன செய்ய போறீங்க? ஹலோ, ஒருவாரம் நான் யாருங்கிறது முக்கியம் இல்லை, நான் சொல்ல போற விஷயம் தான் முக்கியம். உங்க ஆபீஸ்ல ஏற்கனவே ஒரு பியூன் இருந்தானே, அவன் எங்க போனான்னு தெரியுமா உங்களுக்கு? அவன் சாமியாரானா? சாமியாரா புரியலையா? சாமியார் வேஷத்துல அடிக்கடி அவன் உங்க வீட்டுக்கு வந்துட்டு போறான். இது வெளியில தெரிஞ்சா என்ன ஆகும்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. என்ன இத உடனே தடுத்து நிறுத்தலன்னா உங்க மான காத்துல பறக்கும். நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைன்னா உடனே வீட்டுக்கு போங்க, உள்ள புரியும். கற்பூர ஆராதனா ஏத்தி அரைக்கு மூன்று முறை இங்கே நிறுத்தவும் அதனை கண்ணு. அப்பச்சா 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 அப்பச்சியா அப்பச்சி இல்ல சுவாமி காலவைங்க. இப்ப பிறந்த பழந்த மாதிரியே குழந்தையும் தெய்வமும் சொன்னாங்களே, இதுதான் ஆஷே தம்பா கலை நல்ல புத்தி வர்த்தம் நல்ல புத்தி வர்த்தம் நீங்க எனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக குரலை மாத்தி பேசினேன். அம்மா, கடவுள் பக்தி இருக்க வேண்டியதான், ஆனா அது கண்மூடித்தனமா இருக்க கூடாது. குடும்பங்கிற கோயில்ல நாம வழிபட வேண்டிய ஒரே தெய்வம் கணவன் தான். பெத்த பிள்ளைங்களை திருத்தி நல்ல வழிக்கு கொண்டு வரதாமா ஒரு குடும்ப தலைவியோட கடமை. இதத்தான் பெரியவங்க நல்ல குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம்னு சொல்றாங்க.
உங்களை விட சின்னவ என் மனசுல பட்டது சொன்னேன். தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க. மன்னிக்கிறதா? கணவனோட குடும்பம் நடத்துறதுதான் உண்மையான தெய்வ பக்திங்கிறது நீ எனக்கு புரிய வச்சுட்டேமா. இப்ப இல்லறமா துறவரமா? நான் இல்லறதுக்கே வந்துட்டேங்க. அப்புறம் இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் எனக்கு உண்மை வேணும். அப்ப நானும் இதெல்லாம் கழிச்சுட்டு திரும்ப ஆபீஸ்ல வேலைக்கு போட்டாங்க. ஆபீஸ் போச்சா? அயோக்கிய போயல உன்ன ரொம்ப நாளா ஆளை காணாம காணாம இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்க. இரு உன போலீஸ் டெலிபோன் பண்றேன். ஐயோ வேண்டாங்க வேண்டாங்க. உன்ன எங்க இவ? அப்புறம் கவனிச்சுக்க. அயோக்கிய வாழ்நாள் 365 வருஷத்துல கமல் யோசிச்சு பதில் சொல்லு. பல சிட்டுகள் வெயிட் பண்ணுது முந்திக்கும். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். எல்லா வீட்டுக்குள்ளேயும் ஆரம்பிச்சாச்சா? அதெல்லாம் நீங்க ஒரு வாக்கு விடாம கேட்டு என்னமா செய்யறது? என்ன மாதிரி இருக்கப்பட்ட ஏழை பொண்ணுங்க பணக்கார வீட்டுல வேலை செய்யும் போது இந்த மாதிரி இருக்கிற தண்டை தொடர்ந்து சீண்டிக்கிட்டே இருக்குது. அதை எதிர்த்தா உடனே எஜமான்கிட்ட போய் சொல்லி வேலை இல்லாம பண்ணிடுங்க. ஏன்னா எங்களுக்கு வயசு போல பொண்ணு இருக்கு பாருங்க, அதனாலதான் இப்படி எல்லாம். அப்போ உனக்கும் தாழும் ஒண்ணு ஐயா சாமி சத்தியமா சொல்றேன், எனக்கு அப்படி எல்லாம் எண்ணம் இல்லம்மா. என்ன தப்பா நினைக்காதீங்கம்மா. சரி, இனிமே அந்த ஆள் உனக்கு தொல்லை கொடுக்காம இருக்கிறதுக்கு நான் ஒரு வழி பண்றேன். நீ கவலைப்படாம வேலை. சரிங்கம்மா. எண்பத்தி ஒன்று, 82, 83, 84 இப்ப தெரிஞ்சு போச்சு. திருட்டு கமலா, இந்த பூ போடுற வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத. மரியாதையா பக்கத்துல வந்து உட்காரு, கல்யாண தேதிய சொல்ற, அப்ப மாலை மாத்திக்கலாம். அவளுக்கு உங்களுக்கு ஒண்ணு இல்லையா உங்க மேல எனக்கு? அது அது என்ன நிர்மல்? அது எனக்கு மத்தவங்களுக்கு எல்லாம் நீங்க வயசானவரா தெரியல, ஆனா என் கண்ணுக்கு மட்டும் நீங்க மன்மத மாதிரி. இந்த பூவை வச்சு மாதிரி தானா? ஐயோ, இத முன்னாடியா நீ சொல்லி இருந்தீனா? தங்கத்திலேயே உடம்ப இழைச்சி அதுல வைரத்தை புதைச்சி வேடிக்கை பார்த்திருப்பனே. ஐயோ, அதுக்கெல்லாம் கால நேரம் வர வேண்டாமா? உங்ககிட்ட நான் நிறைய பேசணும். இங்க யாரும் வரமாட்டாங்களே. நிர்மல், இங்க வானம், இங்க என்ன சுத்தி எல்லாம் விரோதிங்க. நான் ஒரு இடம் சொன்னா நீ வருவியா? ஜல்லபுல்லா பார்க்குக்கு போலாமா? நிர்மல்
வைக்காம நெஞ்சில வைக்க சொல்றேன். ஏன் மாமா இத பார்த்தா எங்க அப்பா சூட் மாதிரியே இருக்க. என்னடா நான் பார்த்து பிறந்த பையன் உங்க அப்பா சூட்ட போடுறதுக்கு எனக்கு உரிமையா? போடனா போடுறவங்க போட்டாதான் நல்லா இருக்கும். ஓஹோ போடுறவங்க போட்டாதான் உரைக்கும். என்னைய மாமா அடிக்கிறீங்க? போடா வாங்கற கை செத்து கூடாது. பெரியவங்ககிட்ட எடுத்து பேசாத போ. தெய்வங்களையும் வேண்டிக்கிட்டீங்க. தம்பிக்கு சொர்க்கமே கிடைச்சிருக்குது. நவ ஐ அம் கோயிங் கமிங் கிவ் த ரிசல்ட். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் நல்லா தானே இருந்தான். இவனுக்கு என்னாச்சு? அனுப்ப வேண்டியதான். இதயராணி செக்ரட்டரி நிர்மலா. நெத்தியில ஜப்பாது போட்டு கைய விட நீளமா ஒரு கோட்டு மூஞ்சில அத்தி சிரிப்பு. எங்கேயோ தப்பு பண்ண போறாப்புல இருக்குத. சச்சா அப்படி எல்லாம் ஒண்ணு கிடையாது சார். நான் ஒரு குட்டி லவ் பண்ண போறேன் சார். ஐ அம் கோயிங் டு லவ் திஸ் கார்டன் சார். கார்டனா? எஸ் சார். தட் இஸ் லவ் ஃப்ளவர் சார். தட் இஸ் கேர்ள் ஃப்ளவர் மூன் சார். ஃப்ளவர் கேர்ளா? எஸ் சார். ஃப்ளவர் கேர்ள். பொண்ணு லவ் பண்ண போறியா? தோட்டத்துல புதிய இடத்துல அது எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா? அந்த மாதிரி எல்லாம் நான் தப்பா நடக்க மாட்டேன் சார். என்ன நம்பி நீங்க காதல் லைசன்ஸ் கொடுக்கலாம். சரி கொடுக்குற. ஆனா என்னுடைய மேற்பார்வையில தான் நீ லவ் பண்ணும். கட்டு மீறி போனா கட் பண்ணுவேன், பிகில் அடிப்பேன் சார். சின்ன சிலமிஷன் நடக்கிறப்பெல்லாம் நீங்க உய்ய உய்ய விசில் ஊத்திட்டீங்கன்னா காதல்ல ஒரு சுவாரஸ்யம் இல்லாம போயிட சார். சட்ட விரோதமா போன அடிப்பட அந்த மாதிரி நேரத்துல நீங்க அடிங்க சார். சார் என் காதல வாழ்த்துங்க சார். நிர்மல் ஹாய். பிகில் அடிப்ப என்ன நிர்மல் பட்டி? என்னங்க என்ன தள்ளு? நம்ம முதல் சந்திப்புல எனக்கு வைரமா இழப்பேன், தங்கமா தெளிக்க வைப்பேன் எல்லாம் சொன்னீங்களே. இப்போ அதெல்லாம் சும்மா தானே? இந்த வெட்டி பேச்சு பேசுற பழக்கம் இந்த சீன கிட்ட கிடையாது. சொன்னா சொன்னபடி செய்வேன். ஆமா எப்படி செய்வீங்களா? கல்யாணம்னு வந்தா உங்க அக்காவும் அத்தானும் 5000 ரூபாய் கொடுக்கறதே அதிகம். இதுல எப்படி எல்லாம் வாங்க முடியும்? ஐயோ எங்க அக்கா கொடுக்கற பணத்துல சீப்பு சோப்பு கண்ணாடி கூட வாங்க பட்டாதே. இங்க மரம் செடி கொடி தானே இருக்கு, மனுஷால் யாரும் இல்லையே.
யாருக்கும் தெரியாம ரெடி கேஷா 50,000 ரூபாய் வச்சிருக்கேன். ஐயோ 50,000 சந்தேகமா இருந்தது. ராத்திரி 10 மணிக்கு என் ரூமுக்கு வா, எல்லா பணத்தையும் உன் காலடியில கொட்டுறேன். அந்த பணத்தெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் கண்ணாலத்துக்கு ஒத்துக்கா. ராத்திரி 10 மணிக்கா? ஆமா, கண்டிப்பா வந்துருவேன். நான் கடிகாரத்தை பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துகிட்டு இருப்பேன். நீ வரல, மோகத்துல பெரிய முள்ள உடைச்சு வாயில போட்டுப்பேன். சின்ன முள்ளைய சேர்த்து உடைச்சு போட்டுங்க, நான் வரேன். நிர்மல், நிர்மல், 10 மணிக்கு வந்தா உன்னை கேட்டேன். எரியும் பத்தடிச்சு போச்சு, இன்னும் நிம்மலா வரவே இல்லையே. கடிகாரம் தெய்வமே.